ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்டா, இப்போ நிறைய பேர் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக போயிடுச்சு, இந்தியாவுக்கு வந்தால் எதை மாதிரி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு ரெகுலராக கேட்டுருந்தாங்க. அந்த நண்பர்களுக்கு ஒரு செய்தி என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து இங்கே தான் வாழணுன்னுச்சுன்னா 1000 வழிகள் இருக்குது, பட் எனது நட்பு வட்டத்தில் விசாரித்த வரைக்கும் சில வழிமுறைகள் சொன்னாங்க. அதில் ஒரு வழிமுறையை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த சம்பந்தமாக நண்பர் அலிமீதின் அவர்களை சந்திக்க போகிறோம். அவர் வந்து நீண்ட காலமாக வெளிநாட்டில் இருந்துவிட்டு இந்தியா வந்துவிட்டு பலவிதமான பறவைகள், ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விஷயங்களில் வளர்த்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு நபர்கிட்ட தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போது கோழி வளர்ப்பை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, கோழி வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்கள்ட கேட்க போகிறோம். வெளிநாட்டுக்கு நாட்டுக்கோழியை பற்றி இந்த வீடியோவிலான்னு பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த நாட்டுக்கோழியை எப்படி வளர்க்குறது, அதனால் எப்படி லாபம் ஊற்றும், அது எந்த மணி கோழிகள் இருக்குது, எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விவரமான விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நம்மள்கிட்ட ஒரு 7 வகையான கோழி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிளிமுக்குன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக அந்த ரகம் தான் கிளிமுக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபேன்சி கோழி, கத்தி கட்டு கோழி வகையை செஞ்சது, அது கொஞ்சம் காஸ்ட்லியான கோழி. இந்த பெட்டை வந்து 13,000 எனக்கு அடக்கம் ஜோடி, சிங்கிள் சிங்கிள். இதோட சேவல் வந்து நாய் பிடிச்சி செத்துருச்சு, நல்ல பெரிய சேவலாக இருக்கும், யார் வந்தாலும் துரத்தி துரத்தி அடிக்கும். அதாவது அது முள்ளால் குத்தி போடும் கையில், நான் அடி பண்ணுறேன் அந்த அளவுக்கு அது வந்து ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த சேவல் ஃபைட்டுக்கு உள்ளது, அது அதே நேரத்தில் அது ஃபேன்சியாகவும் வளர்ப்பாங்க. இப்போ திண்டுக்கல் சேலம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பெரிய கேம்பிளிங் மாதிரி,
சரி, ஒரு முட்டையே 500 ரூபா வைப்பாங்க. அந்த முட்டை வந்து குஞ்சு பொறுக்கிதா பொறுக்கலையாங்கிறது அவங்களுக்கு கவலை இல்லை. ஒரு முட்டை 500 ரூபா அந்த கோழியோட முட்டைன்னு சொல்லி வைக்கிறாங்க. திண்டுக்கல், சேலம், அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூர், சங்ககிரி இந்த பக்கம்லாம் அது வந்து ரொம்ப ஃபேமஸ். பழனி, ஒட்டஞ்சத்திரம் அந்த பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ அது இல்லாமல் நம்மள்ட்ட வந்து கடக்நாத் கோழி இருக்குது. இந்த இருக்குல்ல கருங்கோழி, இது கடக்நாத். அந்த பக்கத்தில் நிற்கிற பாருங்கள் கருப்பு கோழி, ஆனால் மோகம் சிவப்பாக இருக்கும். அது வந்து கைராடு, கேரளா பிரீடர்ஸ் வந்து. இன்னொரு இது பார்த்திங்கன்னா பிவி 380, சென்னை இன்னது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது, கேரளாவிலையும் ஜாஸ்தி இருக்குது, அதிக முட்டையை சேர்ந்தது. அப்புறம் அந்த ஒயிட் எடுத்துகிட்டு பாருங்கள், ஒயிட்டு வால் கருப்பு, அது வந்து இது நந்தனம் டூ, நம்ம சென்னை நந்தனம் சென்னையில் வந்து உருவாக்கப்பட்டது. சென்னை இது பாருங்கள், இது வந்து கிராப் கோழின்னு சொல்லுவாங்க, சில ஏரியாவில் கல்தத்தான் கோழின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. அப்புறம் அந்த புள்ளிக்கோழி இருக்கு பாருங்கள், அது வந்து புள்ளிக்கோழி வந்து நாமக்கல் ரெண்டு வகையை சேர்ந்தது. இந்த சின்ன கோழியாக இருக்கிறது எல்லாமே வந்து நாட்டுக்கோழிங்க. ஓகே, நாட்டுக்கோழிங்க வந்து அதிகபட்சம் 100-200 தான் வரும். அந்த சேவல் வந்து நாட்டுக்கோழியும் சண்டை கோழியும் கிராஸ், அந்த கலர் ஆக்ரோஷம். ஆமாம், சரிண்ணா, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், சண்டை நல்லா ஃபைட் பண்ணும். சரிண்ணா, இது மாதிரி வகைகள் இருக்குது. சரி, இப்போ இந்த கைராளிங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 280 முட்டை வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. வருஷத்துக்கு வருஷத்துக்கு சரிண்ணா, அது குடுக்கு படுக்காது, அடப்படுக்காது, முட்டை இட்டுக்கிட்டே இருக்கும். கூண்டு முறையிலையும் வளர்க்கலாம், நம்ம வந்து நேச்சுரல் முறையிலையும் வளர்க்கலாம். அது மாதிரி பிவி 380 பிவி 380 வந்து அதிகம் முட்டையிடுறது. கடக்நாத்தும் அதிகமாக முட்டையிடுறது. நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8-12 முட்டை வரைக்கும் தான் இடும். வருஷத்துக்கு 4 முறை தான் 3 முட்டையிடும். அப்புறம் அடப்படுத்தும், கொஞ்சம் நல்லா காப்பாற்றும். இப்போ இதெல்லாம் இங்கே இருக்குது. அடுத்தது என்கிட்ட வந்து பூனை இருக்குது, பெரிசன் கேட். பார்த்தீங்கன்னா நம்ம பூனை பார்த்தேன். ஆமாம், பார்த்தேன். அந்த பூனை இருக்குது, பெரிசன் கேட் வந்து ஒரு ஜோடி பெரிய சுற்று இருக்குது, ஒரு சிங்கிள் இது இருக்குது. இது இல்லாமல் மாடியில் வந்து நான் வந்து இது வச்சுருக்கேன், காக்டெயில். காக்டெயில்ங்கிற லவ் பேர்ட்ஸ், ஆமாம், லவ் பேர்ட்ஸ் வராக சேர்ந்தது தான் அது இருக்குது. ஆர்டினரி லவ் பேர்ட்ஸ் இருக்குது, பச்சைக்கிளி வகையில் ஒரு 4 வகை இருக்குது. இப்போ தற்சமே இங்கே இருக்கிறது இவ்வளோ தான் இங்கே இருக்குது. யாருக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்களோ, நம்ம எங்கெங்கே பிரீடர் இருக்காங்களோ, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, கல்கத்தா, மகாராஷ்டிரா, பூனை, இங்கே எல்லாமே எடுத்து கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஆடு வகைகள் நிறையா இருக்குது. அதாவது நம்ம இந்திய ஆட்டு வகைகள் நிறையா இருக்குது. செம்மறி ஆடு குட்டிகளும் இருக்குது வளர்க்குறதுக்கு. இது மாதிரி பல மாதிரியான இதுவும் வச்சுருக்கோம். அதோடு நம்ம வீட்டில் வந்து நிறையா மூலிகையும் வளர்க்குறோம். மூலிகை, அதாவது கருப்பு கருமஞ்சள் கேள்விப்பட்டீங்க, அந்த செடியை நான் இங்கே வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 1 கிலோ வந்து 7500 ரூபா அந்த கிழங்கோட விலை. அது எதுக்கு உள்ளது? அது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து சரி பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் பல வகையான மூலிகை வச்சுருக்கோம். அதோட இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம், மீன் வளர்க்குறதுக்கு ஐடியா கொடுக்குறோம். இன்னும் என்ன லாபகரமான தொழில் செய்யலாமோ, அதாவது அகலக்கால் வைக்காமல் அமைதியாக படிப்படியாக முன்னேறதுக்கு வழி இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ இந்த நாட்டுக்கோழியை எடுத்துக்கிட்டேன், இப்போ நிறையா நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இப்போ பேஸு இந்த கான்செப்ட் நாட்டுக்கோழி பார்த்தா, நாட்டுக்கோழியில் வந்து தொழில் தொடங்குறதுக்கு மினிமம் எவ்வளவு நம்ம வந்து முதலீடு பண்ணலாம், எவ்வளோ நாளில் இந்த முதலீடு நடக்கும்? அனுபவம் இல்லாதவங்க முதல்ல ஒரு 2 கோழி 3 கோழி 2 பெட்டை கோழி 1 சேவக்கோழி வாங்கி ஒரு மாதம் பார்த்துட்டு என்னென்ன நோய் வருது, என்னென்ன பிரச்சனை இருக்கிறதுங்கிறத முதல்ல பார்க்கணும். குஞ்சு பிறந்த உடனே தண்ணி வைக்கும்போது வசம்ப கலந்து வச்சா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அதுக்கு இந்த குப்பை மணி அந்த மாதிரி சில வகையான இது இருக்குது, கடுகு, ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, இது மாதிரி சில ஐட்டங்கள் இருக்குது. ஒரு 7-8 வகையான இதை வந்து கலந்து தீவியோட கலந்து கொடுத்தோம்னா நோய் சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இடம் இருக்குது, இப்போ இடத்துல நம்ம கோழி வளர்த்தா, சில பேர் நகர்ப்புறம் அப்படிங்கும் போது இடம் இருக்காது, மொட்டை மாடியில் வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி பராமரிக்கணும்? வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து கூண்டு முறையில் வளர்ப்பாங்க, 4 பெட்டை 1 சேவல் ஒரு பின்பற்றுவாங்க. அந்த கூண்டு அதிகப்படியே அதிகபட்சமாக வந்து ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர் பக்கம் வந்து ஈஸியாக கிடைக்கும். நம்ம அதோட இதை கொண்டு வந்து பார்த்து இங்கே செஞ்சுக்கலாம். நம்ம செஞ்சு நம்ம இது பண்ணலாம். வருஷத்துக்கு 1 நடை வந்து இதில்
கோயம்புத்தூரில் கொடிசா மைதானத்தில் வந்து விவசாய கண்காட்சி நடக்கும் 5 நாளைக்கு. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஏட்டு சொட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். என்ன வகை என்ன வகையான வந்து தொழில் செய்யலாமோ அத்தனை தொழிலும் அங்கே இருக்கும். ஒரு நாள் 10 சுற்றி பார்க்கணும். அவ்வளவு இதை கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து பல வகையான தொழில் இருக்குது. விவசாய சம்மந்தப்பட்டது இருக்குது, பேக்கிங் சம்மந்தப்பட்ட இருக்குது, அரவேட்டை சம்மந்தப்பட்ட இருக்குது. நம்ம வந்து உற்பத்தி பண்ணுற என்ன உற்பத்தி பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு எல்லாமே செய்யலாம். அது மாதிரி அங்கே இருக்குது. அப்புறம் வந்து அந்தியூர் சந்தைட்டு நம்ம இது ஈரோட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் பவானி தாண்டி போகணும். அது வந்து ஆடி மாதம் அமாவாசை அன்னையிலேருந்து ஒரு 7 நாளைக்கு நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பல வகையான குதிரை வரும், ஆடு மாடு எல்லாமே கொண்டு வருவாங்க, கோழி கொண்டு வருவாங்க, ஆரம்ப காலத்தில் யானை கூட கொண்டு வந்து அங்கே செஞ்சு போவாங்க. உற்சாகம் வரும். இவ்வளோ மாடுலேயே எத்தனை வெரைட்டி இருக்கோ அத்தனை வெரைட்டி வரும். நான் வருஷம் வருஷம் நாங்கள் போவோம். எங்கள் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த 2 திருவிழாவுக்கும் நான் போகாமல் இருக்க மாட்டேன். ஓரளவு நம்மளோட பழகுன எல்லா நண்பர்களும் அங்கே வந்து ஒன்று சேருவோம். இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிவிட்டு சில கோழிகள் இருக்கும். உங்களுக்கு இந்த சீதோஷண சுச்சுவேஷன், இந்த சீதோஷண நிலைக்கு ஏற்ற சில கோழிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி கோழிகள் பேர் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே இருக்கோமோ அந்த கிராமத்தில் உள்ள நாட்டுக்கோழியை வாங்கி முதல் வளர்த்து போகிறதா நல்லது. சில பேர் எடுத்த உடனே 1000 கோழி வளர்க்குறாங்க, 2000 கோழி வளர்க்குறேன்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரிவிக்கிட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லாஸ் பண்ணுறாங்க. அது வந்து அனுபவம் இல்லாததான் காரணம். அனுபவத்தோடு செய்யும்போது முறையாக 2 கோழியிலேருந்து ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறி போனால் அது வந்து லாபம் கொடுக்கும். எடுத்த உடனே வந்து நமக்கு வந்து எல்லாம் கொட்டாது. ஒரு முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை 12 ரூபா விற்கிது. ஒரு 10 கிட்டக்கோழியும் ஒரு சேவலும் வச்சுருக்கும் போது எப்படியும் ஒரு நாளைக்கு 3 முட்டையிலேருந்து 4 முட்டை வரைக்கும் இருக்கும். நம்ம அதுக்கு போடுற தீனி வந்து ரொம்ப கம்மியானது தான். என்ன மாதிரி தீனி வந்து கோழிகளுக்கு போட்டால்? நெல், கம்பு, அப்புறம் வந்து அரிசி, கோழி தீவனம் இருக்குது, கலப்பு தீவனமும் விற்கிறாங்க, பல மாதிரியான இது இருக்குது. அப்புறம் வந்து முருங்கைக்கீரை, அவத்திக்கீரை, இது மாதிரி கீரை வகைகளையும் சாப்பிடும். கோபிஸு, கேரட்டு இதெல்லாம் சாப்பிட்றோம், போடலாம். பப்பாளி பழம் போட்டால் கூட சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து அதுக்கு நோய் சக்தி அதிகமாக கொடுக்கும். கோழி நல்ல க்ரோத்தாக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் நம்மளுக்காக அண்ணா அலிமீதன் வந்து நம்ம கன்னட சேனலுக்காக ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துருந்துருக்காங்க. இது சம்பந்தமான விவரங்கள் இல்லை இவங்களோட தொடர்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா இந்த வீடியோட கடைசியில் வந்து அவங்களோட நம்பரை கொடுத்துருக்கேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம்.